ஃப்ரூட்டை பார்க்காதீங்க, ரூட்டை பாருங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா, எல்லாரும் சொல்லுங்க. ஃப்ரூட்டை பார்க்காத என்ன பார்க்கணும்? ஃப்ரூட்னா என்ன? கனி. ஒரு மரத்தில் நல்ல கனிகள் வேணும்னா நீங்கள் எங்கே தண்ணி ஊற்றுவீங்க? எத்தனை பேர் கப்பை பிடிச்சிட்டு இப்படி மேலே பழத்துக்கு தண்ணி ஊற்றுவீங்க? எங்கே ஊற்றுறீங்க தண்ணியை? ஃப்ரூட்டை பார்க்குறதில்ல, எதை பார்க்குறோம் நம்ம? ரூட்னா என்ன? வேர். எனக்கு மேலே கனி வேணும்னா நான் இங்கே தண்ணி ஊற்றுனா அங்கே வரும். ஆமேன்னு சொல்லுங்கள் பாப்பா. என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா நான் அற்புதத்தை நோக்க தேவையில்லை, அற்புதரை நோக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. அல்லேலூயா. அற்புதத்தை நான் அற்புதத்தை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு நினைப்பேன்? அற்புதரை ஃபோக்கஸ் பண்ணுகிறேன். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், அவரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் யாரை நோக்கி பார்த்தாங்களாம்? யார் அவர்? அற்புதரை நோக்கி பார்த்தார்கள். அவங்க முகம் வெட்கப்பட்டு நம்ம ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்போம், ஆண்டவரே உம்முடைய நாம தூஷிக்கப்படாதபடிக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை, ஒன்றுமே நடக்க மாட்டேன். அல்லேலூயா. என்ன உன் ஃபோக்கஸ் எது மேலே இருக்குது? ஆண்டவர் மகிமைப்படணுன்றதெல்லாம் நோக்கம் இல்லை. நான் வெட்கப்படக்கூடாது, என்ன நடக்கக்கூடாது, கர்த்தருடைய நாமம் என்ன பண்ணக்கூடாதான், தூஷிக்கப்பட, அதுக்காக ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பார்ப்போம், நீ எப்படி பெறன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. உன் பார்வை இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன தேவையோடு இருங்க, கடன் பிரச்சனை, வியாதி, தருத்திரம், குடும்ப பிரச்சனை, என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆண்டவர் சொல்கிறாரு அற்புதத்தை செய்கிற அற்புதரை நோக்கி பாரு, உன் முகம் வெட்கப்பட்டு போகவே போகாது. நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க தோற்றே போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில நெகட்டிவ் ரிசல்ட்டுக்கு இடமே கிடையாது. அல்லேலூயா. இந்த வார்த்தை நான் உங்க மேல தீர்க்க தரிசனமா பேசுறேன். உங்க வாழ்க்கையில நெகட்டிவ் ரிசல்ட்டுக்கு வேலையே இல்லைன்ற இயேசுவின் நாமத்துல எதிர்மறையான அறிக்கைகளை நான் இயேசுவின் நாமத்தில் ரத்து செய்கிறேன். உங்க பார்வை அற்புதர் மேல் இருக்கும் பொழுது அற்புதங்களை நீங்கள் பழமாக கனியாக வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் மரத்தில் கனி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு காலையில் சிஸ்டர் சொன்னாங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ எதை செஞ்சாலும் நடக்கும், எதை செஞ்சாலும் அது பழிக்கும், எதை செஞ்சாலும் அதில் ரிசல்ட் இல்லாமலே இருக்காது.